தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திருமாவளவன் ஆதவர்ஜுனா கருத்திலிருந்து முரண்படுவதாகவும் தெரிவிக்கவில்லை, ஆனால் இந்த உட்கட்சிக்குள்ளாக இது சார்ந்த ஆலோசனைக்கு பிறகு இதில் நடவடிக்கை வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்வேன் என்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? திருமாவளவன் சரியாக இருக்கிறார், கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆகவே இதை பற்றி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை. அவரே சொல்லிவிட்ட பிறகு அவர் தெளிவுபடுத்தி விட்டார். அவர் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர். அதை தெளிவுபடுத்தி விட்டு பிறகு அவருக்கும் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் நிறைய உறவு இருக்கிறது. திமுகவில் இருக்கிற எந்த கூட்டணியில் இருக்கிற எந்த தலைவர்களுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. சில பேர் இதை வந்து தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று கெட்ட நோக்கத்தோடு பேசுகிறார். அவருடைய எண்ணம் ஈடேறாது. அவர்கள் பேச பேச இந்த அணி ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டே இருக்கும். இல்ல, இப்ப கூட்டணியில பிரச்சனை இல்ல, விரிசல் இல்ல என்பதைத்தான் திருமாவளவனும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ஆதவர்ஜுனாவுடைய அந்த கருத்திலிருந்து நான் முரண்படுகிறேன் என்றும் எந்த இடத்திலையும் சொல்லல. அவருடைய கருத்து ஏற்புடையதல்ல என்று துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொன்னார். அது போன்ற கருத்தையும் திருமாவளவன் சொல்லல அப்படின்னும் போது அந்த கருத்தோட ஒத்து போறார் என்ற ஒரு பார்வை உருவாகத்தானே செய்யும். அவர் சரியா இருக்கிறோம் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல என்னத்துக்கு இதை பத்தி ஆராய்ச்சி? தலைவரே சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். திருமாவளவன் தெளிவுபடுத்தி விட்டார். அந்த தெளிவு உறுதியாக்கப்பட்டு விட்டது. அதுவும் அதை குறித்து மேற்கொண்டு யாரும் வந்து ஆராய்ச்சி செய்து அதில் உள்ளி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் நான் அதை பத்தி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த விவகாரத்தில் என்ன கருத்தை சொல்ல போகிறார் என்பது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருந்தது. இந்த விவகாரத்தில் மற்றொரு துணை பொதுச் செயலாளரான வன்னியரசு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போதும் கூட அவருடைய கருத்து ஏற்புடையது அல்ல, கொள்கை அல்லது கூட்டணி சார்ந்த புரிதல் என்பது போதுமான அளவு இல்லை என்பது சார்ந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நிலையில் திருமாவளவனுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் தான் தற்பொழுது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் கூட்டணிக்குள்ளாக எந்த விரிசலும் இல்லை, தன்னுடைய பக்கத்தில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோ அது பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்து விட்டது, ஆனால் இதனால் கூட்டணிக்குள் விரிசல் எதுவும் கிடையாது, எந்த சலசலப்பும் கிடையாது, அப்படியான சலசலப்புகளும் உருவாகாது என்பதை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆராசா கூறியிருந்தார். அதில் உங்களுடைய கருத்து என்ன என்ற அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் இது பற்றி ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் இவர்களோடெல்லாம் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறேன். மீண்டும் இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை குழுவில் இருப்பவர்களோடு பேசிவிட்டு இது சார்ந்த முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறிப்பாக அந்த கருத்திலிருந்து இவர் முரண்படுகிறாரா அல்லது அந்த கருத்தோடு ஒத்துப்போகிறாரா என்ற அந்த தெளிவுதான் இந்த விவகாரத்தில் தேவைப்பட்டது. திருமாவளவனுடைய அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்ற அந்த நிலைப்பாடு தான், அது சார்ந்த தெளிவு தான் தேவைப்பட்டது. ஆனால் அந்த தெளிவு இந்த பேட்டியில் இருந்ததா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் தான் அவருடைய பதில் அமைந்தது என்றதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்திருக்கு, சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. உங்களுடைய கருத்து வரைக்கும் தெரிவிக்காமே அமைதியா இருக்கீங்க. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தை திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்துவிட்டது. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழாது, எழுவதற்கு வாய்ப்பில்லை. கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம்.
உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச்செயலாளர்கள், துணை பொதுச்செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாக அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ராதவர்ஜுனா தெரிவித்த கருத்தில் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சார்ந்த பேட்டியை அவர் தற்போது கொடுத்திருப்பது முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது.